மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேர்ட் டேர்ம் சிக்ஸ்த்து இங்கிலீஷ் தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் சரிங்களா தேர்ட் டர்மில் கண்டென்ட்ஸ் பார்த்துடலாம் எத்தனை யூனிட்னா ஒன் டூ அண்ட் தேர்டில் வந்துட்டு ப்ளே ஒரு நாடகம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பார்க்க போனால் ரெண்டு யூனிட் தான் நமக்கு ஓகே இந்த ரெண்டு யூனிட்டில் எது வந்து மெமரி போயும் அப்படின்னா இந்தியன் சீசன்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய போயம் இருக்கு இல்லைங்களா இந்தியன் சீசன்ஸ் தான் நமக்கு மெமரி போயம் சரிங்களா நம்ம தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறது மெமரி போயம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா மெமரி போயம் என்ன யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய போயம் தான் நமக்கு மெமரி இந்தியன் சீசன்ஸ் சீசன்ஸ்னா என்ன பருவ காலம் இந்தியாவில் என்னென்ன சீசன்ஸ் இருக்கு ஃபோர் சீசன்ஸ் பற்றி தான் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சீசன் ஃபோர் சீசன்ஸ் எது எது சம்மர் ஸ்ப்ரிங் ஆட்டம் அண்ட் மான்சூன் ரெய்னி சீசன் ஓகேங்களா ஃபோர் சீசன்ஸ் பற்றி தான் இந்த போயம் வார்ம் அப் பார்க்கலாம் டிஸ்கஸ் இன் பேஸ் பிக் அவுட் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சீசன்ஸ் ஃப்ரம் த கிரிட் அண்ட் ரைட் தேம் இன் த பிளாங்க்ஸ் இந்த கிரிட்டில் கொடுத்துருக்குற இந்த கிரிட்டில் வந்துட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு சீசன்ஸ் எது இது எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து சீசனுக்கு ஓரியண்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இந்த பிளாங்கில் நம்ம சீசன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் எடுத்து இங்கே எழுதணும் சரிங்களா இந்த கிரிட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் எடுத்து இங்கே எழுதணும் அப்படி பார்த்தா ஸ்னோ எழுதலாம் ஸ்கை மான்சூன் சன்னி ட்ரை லீவ்ஸ் ரெயின் விண்ட் தண்டர் சன் வெட் க்ளவுட் ஹாட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எழுதலாம் எக்ஸ்ட்ரா கூட எழுதலாம் அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸில் கீழே எழுதியிருக்கேன் சரிங்களா நீங்களும் இதே போல் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் வாட் டே இஸ் இட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சீசனுக்குரிய பிக்சர் அதை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் வி ஃபீல் தேர்ஸ்டே அனிய டேஸ் சம்மர் எந்த சீசன் அப்போது எந்த டே அப்போது நமக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்கும் அப்படின்னா சம்மர் ஓகே இல்லை ஹாட் டேன்னு கூட சொல்லலாம் வி யூஸ் அண்ட் அம்பர்லா ஆன் ஏ டேஸ் நம்ம எப்போ அம்பர்லா யூஸ் பண்ணுவோம் ரெய்னி வி சேல் பேப்பர் போட்ஸ் ஆன் ஏ டேஸ் ரெய்னி டே அதுவும் ரெய்னி டே தான் பேப்பர் போட்ஸ்லாம் செய்வோம் இல்லையா அது வி ஃப்ளை கைட்ஸ் ஆன் ஏ டேஸ் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் சீசன் இல்லை விண்டி டே அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா எப்போல்லாம் நம்ம பட்ட விடுவோம் அப்படின்னா விண்டி டே ஆர் ஸ்ப்ரிங் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் போயம் பார்க்கலாம் இந்தியன் சீசன்ஸ் ஆத்தர் வந்துட்டு நிஷா டைரின் ஓகே இந்தியன் சீசன்ஸ் நிஷா டைரின் இது வந்து மெமரி போயம் ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க லைன்ஸ் பார்க்கலாங்களா summer comes in a blast of heat with sunny smiles and dusty fields then season change to muddy roads monsoons and mangoes leaf frogs and toads spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat autumn is english in red yellow and brown ஆட்டமிஸ் இந்தியன் வென்எவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் நிஷா டைரின் க்ளாசரி பாத்திரலாம் பிளாஸ் பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர் அதாவது சுட்டடிக்கிற தீன் சொல்லலாம் பிளாஸ் அப்படின்னா ஆனால் இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா சுட்டியடிக்கிற வெயில் லீஃப் அப்படின்னா டு ஜம்ப் ஹை தாவி குதிக்கிறது டஸ்டி அப்படின்னா கவர் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சேன் தூசி படிஞ்சு இருக்கிறது தான் டஸ்டி டோட் அப்படின்னா எ ஸ்மால் ப்ரவுன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக் அதாவது தேரைன்னு சொல்லுவாங்க டோட் அப்படின்னா இது மாதிரியே இருக்கும் ஃப்ராக் மாதிரியே இருக்கும் தவளை மாதிரியே இருக்கும் ப்ரவுன் கலர் அனிமல் எ ஸ்மால் ப்ரவுன் க ப்ரவுன் அனிமல் ஓகே ஓகே போய் பார்க்கலாங்களா சம்மர் கம்ஸ் இன் எ பிளாஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் சம்மர் சீசன் அப்போ எப்படி இருக்கும் சம்மர் வந்துட்டா அப்படின்னாவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே அந்த வெயில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வெயில் ஹீட் வந்து அப்படியே சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தீ மாதிரி நம்மளை என்ன பண்ணும் சுடும் அந்த வெயில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சம்மர் சீசன் அப்போ ரொம்ப தாகமாக இருக்கும் தண்ணி குடிச்சுட்டே இருப்போம் வித் சன்னி ஸ்மைல்ஸ் சன்னினால் என்னது சன் சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அண்ட் வந்து அந்த சூரியன் வந்து நம்மளை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது தான் ஸ்மைல்னு சொல்கிறாங்க அண்ட் டஸ்டி ஃபீட் சம்மர் சீசன் அப்போது எல்லாமே நம்மளுடைய கால் எல்லாமே இந்த மண் படிஞ்சு எல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஃபீட் எல்லாமே அப்படி இருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும் மண்ணெலாம் பா மண்ணெல்லாம் பட்டு ஓகேங்களா அதுதான் சம்மர் சீசன் சம்மர் சீசன்னாவே பயங்கர வெயில் அடிக்கும் இன்னும் வந்து நமக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்கும் நம்ம அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருப்போம் தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் அது என்னது சம்மர் நெக்ஸ்ட் சீசன் தென் சீசன் சேஞ்ச் டு மடி ரோட்ஸ் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் லீ ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் இப்போ சம்மர்லேருந்து அப்படியே என்ன ஆகும் சீசன் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆன உடனே இப்போ என்ன சீசன் அடுத்து மான்சூன் மான்சூன் அப்படின்னா பருவமழைன்னு சொல்லுவோம் ரெய்னி சீசன் ஓகேங்களா டு மட்டி ரோட்ஸ் ரெய்னி சீசன் அப்போ மான்சூன் பருவமழை அப்போல்லாம் ரோடு எப்படி இருக்கும் ரொம்ப வட்டியாக இருக்கும் ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கும் ரோடு மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் ம பருவமழை அப்போ தான் என்னாகும் மேங்கோ சீசனும் இருக்கும் மேங்கோஸ் இருக்கும் நமக்கு மாம்பழம்லாம் கிடைக்கும் லீ ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் டோட்ஸ்லாம் என்னென்னு சொன்னேன் தேரை தவளை மாதிரி இருக்கக்கூடியது தான் தேரை லீ ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் டோட்ஸும் இந்த ஃப்ராக்ஸும் என்ன பண்ணும் அப்படியே தாவி குதிக்குங்க அதுதான் லீ ஓகேங்களா சம்மர் சீசன் அப் சாரி மான்சூன் சீசன் அப்போ எப்படி இருக்கும் ரோடு எல்லாமே சேரும் சகதியமாக இருக்கும் அப்போ வந்து மேங்கோ சீசன் அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃப்ராக் வந்து என்ன பண்ணணும் அப்படி தாவி குதிச்சிட்டு இருக்கும் தாவி குதிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு சீசன் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் இஸ் ப்ரிட்டி ஃப்ரிட்டினா என்னது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்ப்ரிங் சீசன் மே மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஸ்ப்ரிங் சீசன் தான் பிடிக்கும் வசந்த காலம் ஸ்ப்ரிங் என்ன சொல்லுவோம் வசந்த காலம் பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட் ஸ்ப்ரிங் சீசன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீசன் பட் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்லேயோ இல்லை கார்டன்லேயோ உட்காந்து அந்த ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஸ் கூட ஆகும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுடைய கார்டன் சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த புல்லை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்மெல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆனால் ஸ்ப்ரிங் சீசன்னா எப்படி இருக்கும் பூத்து புழுங்கும் அப்படியே பூக்கிற காலம் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னா வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இன் ரெட் எல்லோ அண்ட் ப்ரவுன் ஆட்டம் இஸ் இண்டியன் வென் நெவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் இப்போ ஆட்டம் அப்படின்னா இலை உதிர்காலம் இப்போ அதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட இலைகள்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ரெட்டாக மாறும் எல்லோவோ மாறும் அண்ட் ப்ரௌனாக மாறும் இதுதான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க ஆட்டம்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீவ்ஸ்லாம் கீழே விழுதுலையா காஞ்சி கீழே விழுதுலையா அதை தான் நம்ம என்ன சீசன் சொல்கிறோம் ஆட்டம் சீசன் சொல்கிறோம் வென்னெவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் அதை தான் நம்ம இந்தியாவில் ஆட்டம் சீசன் சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த போயம் ஒன்ஸ் ரீட் பண்ணிடலாங்களா இந்தியன் சீசன்ஸ் Summer comes in a blast of heat with sunny smiles and dusty feet. Then, season change to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Spring is pretty but short and sweet. When you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow, and brown. Autumn is Indian whenever leaves fall down. Nisa Dairin. Dvandu? மெமரி போயம் ஃபுல்லாக மெமரி பண்ணணும் ஏன்னா குட்டி குட்டியாக தானே இருக்குது ஸ்டாண்ட்ஸாக எல்லாமே எப்படி இருக்குது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கம்ஸ் ஸ்மைல்ஸ் ஹீட் ஃபீட் இதில் வந்துட்டு ரோட்ஸ் டோட்ஸ் ஸ்வீட் சீட் ப்ரவுன் டவுன் ஓகேங்களா இது எல்லாமே என்னது ரைமிங் வேர்ட்ஸ் ஓகே ஹீட் ஃபீட் கம்ஸ் ஸ்மைல்ஸ் எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோம் ஒர்க் வந்துட்டு இந்த போயம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள் தேங்க்யூ